கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, ராசி இடபம். சுப நேரம் 2:52 முதல் 4:22 வரை. ராகுகாலம் 8:52 முதல் 10:22 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிக சிறப்பும் செல்வாக்கும் உள்ள நாளாக இருந்தாலும் கூட உங்களுடைய கடின உழைப்பு தேவைப்படும் நாளாக உள்ளது. நீங்கள் கூடுதலான முயற்சி எடுத்துத்தான் உங்களுடைய கர்மங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. தொழிலில் அதிக முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்திலே தொழிலாலே நீங்கள் அதிக லாபம் கிட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் கடினமாக நீங்கள் முயற்சி செய்து உழைக்க வேண்டும். உங்களை வருத்தித்தான் இன்றைய நாளிலே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பை தரும் நாளாக அமைகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அதிகமான உடல் உழைப்பும் மன முயற்சியும் உங்களுக்கு தேவை. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி காண வேண்டுமென்ற முழு உறுதியோடு உழைத்தால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக அமையும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமான பண லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சி மிக ஆர்வமிகுதியாக இருந்தால்தான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை தரும் நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. இடபராசி நேயர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் கூடுதலான செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகின்றது. சிரமங்கள் கூடினதாக இருக்கும். எதிலுமே உங்களுக்கு உற்சாகம் குறைந்து காணப்படும். ஆகவே மனந்தளராதீர்கள். நீங்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர். உறுதியோடு நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களுடைய செயற்பாட்டில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை தரும். காலத்தை முறியடித்து நீங்கள் முன்னேறக்கூடியவர். ஆகவே உங்களுடைய எண்ணங்களும் செயற்பாடும் மிக அற்புதமாக இருக்கும். ஆகவே சோர்ந்து விடாதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அதிக லாபம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதிக செலவுகளுக்குரிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே நீங்கள் சிந்தித்து செயற்படுங்கள். உங்களுடைய சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும். பொறுமையை கடைபிடியுங்கள். ஆவேசப்படாதீர்கள். முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய கர்மங்கள் மிகச் சிறப்பாக முன்னேற்றம் தருபவையாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, மிகச்சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வியாளர்கள் நிச்சயமாக இன்றைய நாளிலே சாதனைக்குரியவராக மிளிரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிலுமே அதிக முயற்சி எடுத்து நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்களுடைய வியாபார முயற்சியில் நீங்கள் அதிக முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே மனந்தளராதீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய செயற்பாட்டை நிதானமாக செயற்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக சிறப்பும் செல்வாக்கும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. கடகராசி அன்பர்களே, மிக கச்சிதமாக இன்றைய நாளை நகர்த்தக்கூடிய வலுவுள்ளவர் நீங்கள். கற்பனை ஆற்றல் உள்ளவர், எழுத்து வன்மை உள்ளவர். எதிலுமே நீங்கள் சோர்ந்து போகாமல் துரிதமாக செயல்படக்கூடிய ஒருவர். கலையில் நல்ல ஆர்வம் உள்ளவர். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய பலனுள்ள நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தடையின்றி நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தவருடைய உதவி, நண்பர்களுடைய உற்சாகமும் உங்களை மேலெழுந்து செல்லக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதாக அமைகின்றது. பொருளாதாரத்தில் அதிக முன்னேற்றம் தென்படும். மங்களகரமான நிகழ்வுகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உதயமாகும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் உங்களுடன் அதிகமாக நெருங்கி அரவணைத்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். காதல் திருமணமானால் அது கூட உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆகவே நீங்கள் எண்ணி செயற்படுங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய இலக்கு இலகுவாக நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களே, சிறப்பான
நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய சிறப்பான நாளிலே நீங்கள் சிறப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரை தடைபட்டு போன கர்மங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புண்டு. இழந்த பொருள்களை மீளப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகின்றது. நீங்கள் சாப்பாட்டில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் ஆர்வம் மிகுதியாக காணப்படும். ஆகவே உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். விரிவாக சிந்தித்து நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் கண்ணாக இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் மிகச்சிறப்பாக நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைக்கும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் கணக்கில் வல்லவர். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் செயற்படுத்துகின்ற கர்மங்களில் மிக கணக்காக இருக்க வேண்டும். கணக்கு பார்த்து செயல்படுங்கள். உங்களுடைய செயற்பாடுகளில் தடங்கல்கள் ஏற்படலாம், வீணான அலைச்சல்கள் ஏற்படலாம். நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊரில் தங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். உடல்நிலை ரீதியாக நீங்கள் சிறு சிறு தாக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். மருத்துவமனைக்கும் நீங்கள் செல்லக்கூடிய சின்ன சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். உள ஆரோக்கியத்தை நிதானமாகவும் கட்டுப்பாடாகவும் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் செயற்படுத்துங்கள். மிக கவனமாக செயற்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக உயர்வு தரும் நாளாக மாறும். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் வலுப்பெற்று உங்களுடைய செயற்பாடுகள் வெற்றி பெற நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். துலாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமைகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களும் சிறப்பை தரக்கூடியதாகவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் அதிக லாபம் ஈட்டக்கூடியதாகவும் அமைகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சூடை போகாமல் உற்சாகத்துடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை அடைகின்றது. ஆகவே எண்ணித் துணிந்தால் நிச்சயமாக முடியாத காரியத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடம் உண்டு. ஆகவே உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிதானத்தை ஏற்படுத்தி பொறுமையுடன் செயல்பட்டு இன்றைய நாளை நீங்கள் ஒரு வெற்றிகரமான நாளாக நகர்த்தி கொள்ளுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, விரிவான செயலாற்றல் உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்துகின்ற ஒவ்வொரு கர்மங்களும் நீங்கள் திட்டமிடுகின்ற ஒவ்வொரு கர்மங்களும் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் வேகம் கூடிய நிலையிலே உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும். மட்டுப்படுத்துங்கள், வேகத்தை மட்டுப்படுத்துங்கள். நிதானத்தை கையில் எடுங்கள். பொறுமையுடன் சிந்தித்து திட்டமிட்டு நீங்கள் செயற்படுத்துங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் எதிர்பார்த்த பலனை விட அதிக பலன் தரக்கூடியதாக அமையும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் அதிக சிறப்பும் சந்தோஷமும் கூட இருக்கும். திட்டமிடல் இருக்கும். உங்களுடைய திட்டமிடல் நிச்சயமாக பூரண வெற்றியை தரக்கூடியதாக அமையும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் தென்படும். ஆகவே நீங்கள் இன்றைய நாளிலே செய்கின்ற ஒவ்வொரு கர்மமும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்தினால் நிச்சயமாக அவை சிறப்பான வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் செலவுகள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அவை தேவையற்ற செலவாக இருக்கலாம். உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளும் வரலாம். மனத்தளர்வுகள் உண்டாகலாம். உங்களுடைய செயற்பாட்டில் நீங்கள் பிடிப்பில்லாமல் பாதியிலே அதை கைவிடுவதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத நல்ல மனம் உள்ளவர். ஆகவே உங்களால் பிறர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனையாற்றல் இருக்காது, இருக்கவும் கூடாது. அதனை எண்ணி நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாட்டில் நிதானத்துடன் பொறுமையுடன் சிந்தித்து செயற்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். உங்களுக்கு போதிய அளவுக்கு உங்களுடைய வருவாய் உங்களுக்கு கிடைக்கும்.
சிறப்பாக அதை கொண்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஆகவே நிதானமாக பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்புண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மன உளைச்சல்கள் ஏற்படலாம், மனத்தாங்கல்கள் உங்களுக்கு வரலாம், வேதனைகள் வரலாம். அவைகளை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் மிக புத்திசாலித்தனமானவர், எதையும் தாங்கக்கூடிய வல்லமை உள்ளவர், எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய திறன் உள்ளவர். ஆகவே நீங்கள் மனம் சோர்ந்து விடாதீர்கள், சோரவும் மாட்டீர்கள். எது வந்தாலும் தயார், நான் அதை வெற்றி கொள்வேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆகவே செலவுகள் அதிகமாகும், அலைச்சல்கள் கூடும், மன உளைச்சல்கள் அதிகமாகும், அடுத்தவர் மீது அதிக கோபங்கள் உண்டாகலாம். அவைகளை பொறுமையுடன் நிதானமாக சிந்தித்து மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைக்குரிய தன்மையை அகற்றி நல்ல சிந்தனைகளுடன் செயல்பட்டால் நல்ல நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக குதூகலமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்துகின்ற ஒவ்வொரு கர்மங்களும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். அதிகமான பொருள் வரவுக்கு உங்களுக்கு இடமுண்டு, சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வாகனங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடல், உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து நீங்கள் வெற்றியின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்றது. இதன் கூட உங்களுடைய செயற்பாட்டை பொறுத்தே உங்களுடைய உயர்வு தீர்மானிக்கப்படும். ஆகவே அவதிப்படாமல், ஆவேசப்படாமல், பொறுமையுடன் சிந்தித்து செயற்படுங்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக அமைகின்றது. நீங்கள் செயற்படுத்துகின்ற ஒவ்வொரு கர்மங்களிலும் உங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்க வேண்டும், சிந்தனை அதிகமாக செல்ல வேண்டும், திட்டமிடல் சரியாக இருக்க வேண்டும். விவாதங்கள், தர்க்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதிலும் பெண்களுடன் தர்க்கிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேசுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வரைமுறைகள் மிக அடக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும். இல்லையேல் பகைமையை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துவிடும், எதிர்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை தந்துவிடும், கோபங்கள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்துவிடும். ஆகவே பொறுமை வேண்டும், நிதானமான சிந்தனை வேண்டும். உங்களுடைய செயற்பாட்டில் அது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரக்கூடியதாக அமையும். ஆகவே நிதானித்து செயல்படுங்கள், சிறப்பான வெற்றியை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.